கார்த்தஸ்வரநிபதேஹ கீர்த்தனமாத்ரேண தூதசகலாக ஆர்த்தஜனானாம் சரணம் மூர்த்ததயாரூப குருவரேண்யோவ்யாத். மனுஷன் வாழ்க்கையிலே எதுக்கு பிராதான்யம் கொடுக்கணும், பணத்துக்கா பெயருக்கா படிப்புக்கா அதிகாரத்துக்கா பலத்துக்கா சக்திக்கா எதுக்கு பிராதான்யம் கொடுக்கணும், எது பிரதானம் என்றிருக்கோ அதுக்காக முயற்சி செய்யணும். பணமே பிரதானம் என்றிருந்தால் அந்த பணத்துக்காக முயற்சி செய்யணும், பெயர் தான் பிரதானம் அப்படின்றத பெயருக்காக முயற்சி செய்யணும், அதிகாரம்தான் பிரதானம் அப்படின்றத அதிகாரத்துக்காக முயற்சி செய்யணும். அதனால் எது பிரதானம்ங்கிறது முதல்ல தீர்மானமானால் அதுக்கு வேண்டிய முயற்சியை நாம் எடுப்போம். அதனால் முதல்ல நம்ம ஜீவிதத்தில் பிரதானமானது எது, முக்கியமானது எது அங்கிறது முதல்ல தெரியணும். அது தெரியணுமானால் பகவான் என்ன சொன்னாருங்கிறதை நாம் ஒரு தடவை பார்க்கணும். பகவான் என்ன யார், கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில். அதுதான் பகவான் பகவத்கீதையில் சொன்னது தான் நமக்கு பிரமாணம். பகவான் பகவத்கீதையில் என்ன சொன்னார்னு கேட்டாக்கே, நஹி ஜானேன சதிருஷம் பவித்ரமிக வித்யதே அப்படின்ட்டு. ஞானத்துக்கு சமானமான பவித்திரமான பொருள் மற்றொன்று கிடையாது. தத் ஸ்வயம் யோகசம் சித்த காலேனாத்மனி விந்ததி. அந்த ஞானம் அங்கிறது எல்லாத்தை விட ரொம்ப பிரதானமானது, முக்கியன்னு. அதுக்கு சதிசம் பவித்திரமே நாஸ்தி நவீத்தியதுன்னு சொன்னதுனால அதுதான் எல்லாத்தோட முக்கியமாகறது. பகவானுடைய வார்த்தையிலே தெரிஞ்சிடுது. அதனால் அப்பேற்பட்ட ஞானந்தான் அத்தியந்த முக்கியமானதுங்கிறதுனால அந்த ஞானத்தை சம்பாதிப்பதற்குத்தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும். என்ன ஞானம் சம்பாதிக்க, இப்போ நமக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தமா? சம்பாதிக்கிறதுன்னு நம்மகிட்ட இல்லாதது தானே சம்பாதிக்கணும், இருக்கிறத சம்பாதிக்க வேண்டியதில்லை. இப்போ ஞானம் சம்பாதிக்கணும்னு அப்போ நமக்கு யாருக்கும் ஞானம் இல்லைன்னு அர்த்தமா? அது யாரும் ஒத்துக்க மாட்டோம். என்னவோ எனக்கு ஞானம் இல்லைங்கிறீளா, அது சரியாக போச்சு, எனக்கு உங்களுக்காக இருக்குது அப்படி எல்லாம் சண்டைக்கே வரும். எனக்கு ஞானம் இல்லைங்கிறீளா, என்ன உங்களை எல்லாருக்கும் ஞானம் இருக்கு. நித்யாநித்திய விவேகம்ங்கிற போது நீலகண்ட தீட்சர் ஒரு தமாஷ் பண்ணினார். நித்யாநித்திய விவேக சர்வேஷாம் கடகடத்வயோரஸ்தி. கடம் அநித்தியம் கடத்வம் நித்தி இது எல்லாருக்கும் தெரியும், அது நமக்கு வேண்டியது இல்லை என்னார். கடகடத்வயோ நித்யாநித்திய விவேக சர்வேஷாம் அஸ்தி, அது வேதாந்தத்துக்கு பிரயோஜனப்படாது. இங்கே வேண்டிய நித்தியானித்த விவேகமே வேறு. அந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஞானம் இருக்குது ஞானம் இருக்குதுன்னு எது நினச்சின்னு இருக்கீங்களோ அந்த ஞானம் பிரயோஜனத்துக்கு வர்றக்கூடியது இல்லை. பிரயோஜனத்துக்கு வரக்கூடிய ஞானம் அப்படின்னு சொன்னால் ஆத்ம ஞானம்தான் பிரயோஜனத்துக்கு வரக்கூடியது. பிரயோஜனம் பிரயோஜனம் என்ன என்னன்னாக்கே மோக்ஷந்தான் பிரயோஜனம். இந்த நாம் தினமும் சொல்கிறோம், தர்மார்த்த காம மோக்ஷ சதுர்வித புருஷார்த்த சித்தியர்த்தம் சொல்கிறோம் இல்லையா. நாலு புருஷார்த்தங்கள் இருக்கு. புருஷார்த்தம் என்ன, புருஷேன அர்த்தியத்தே இது புருஷார்த்த. யார் விரும்புவார்களோ, எல்லோரும் எதை விரும்புவார்களோ அதுதான் புருஷார்த்தம். தர்மம் வேணும், அர்த்தம் வேணும், காமம் வேணும்,
மோக்ஷம் வேணும் எல்லாரும் சொல்லுவோம். அதனால் இந்த நாளே புருஷார்த்தங்கள் சொல்லு. இந்த நாளிலையும் மோக்ஷாங்கிறது பரமபுருஷார்த்தா அப்படின்னு சொல்லு. பரமபுருஷார்த்தான்னாக்கே எல்லாத்தையும் உயர்ந்த புருஷார்த்தம் அர்த்தம், சிரேஷ்டமான புருஷார்த்தம்னு அர்த்தம். எதனால் சிரேஷ்டமானதாக எடுத்துன்னு கேட்டாக்க, அது வந்தால் திரும்ப ஜென்மம் எடுக்க வேண்டிய தேவை வராது, திருப்பி மாதிரி கர்ப்பத்துக்கு போக வேண்டிய தேவை வராது, நித்திய சுகத்தில் இருக்கலாம். அதனால் அந்த மோட்சந்தான் பரம புருஷார்த்தம். அப்பேற்பட்ட பரம புருஷார்த்தமான மோக்ஷத்துக்கு சாதனமானது ஞானம். அதனால தான் அந்த ஞானத்தை நஹி ஜானேன சதிசம் பவித்திரம் ஹவித்யத்தேன்னு பகவான் சொன்னார். அது எந்த ஜானம்னு சொன்னாக்க ஆத்ம ஜானம். ஆத்ம ஜானம் நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய ஜானம். அப்பவும் திரும்பி எல்லாருக்கும் என்ன நான் யார் எனக்கு தெரியாதவை, நான் யாரு எனக்கு தான் உங்களுக்கா தெரியும், எங்கள் ஊர் எது, எங்கள் அப்பா எது, எங்கள் அம்மா எது, நான் எங்கே படித்தேன், எவ்வளோ வயசு, எவ்வளோ உயரம், அதெல்லாம் எனக்கு தான் தெரியும், இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தான் எல்லோரும் கேட்பார். ஆனால் நீ எப்போ பிறந்த, என்ன வயசு, எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ ஹைட்டு, இதெல்லாம் ஆத்ம ஜானங்கிற பேரில் சொல்லக்கூடியது இல்லை. நீ சொல்கிற இதெல்லாம் இந்த வர்ணனை, இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் உன் சரீரத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன். சரீரம் வேறு, ஆத்மா வேறு, எங்கள் ஞானமே முதல்ல உங்களுக்கு இல்லை. இந்த சரீரமே ஆத்மான்னு நினச்சிக்கிண்டு, இந்த சரீரத்துக்கு இருக்கக்கூடிய லட்சணம் எல்லாம் ஆத்மாவுடையது தான் நினச்சிக்கிண்டு நீங்கள் எனக்கு ஆத்ம ஞானம் இருக்குதுன்னு சொல்கிறேன். கிடையாது. இந்த சரீரம் ஆத்மா எப்படி ஆக முடியும்? இந்த சரீரம் இதோ கொஞ்ச நாளுக்கு இருக்கக்கூடியது, அநேகமான விகாரங்களை அடையக்கூடியது, கொஞ்ச நாள் இருந்துட்டு நாசமாகக்கூடியது. இந்த சரீரம் ஆத்மா எப்படி ஆக முடியும்? ஆத்மானா என்றைக்கும் நாசமாகாதவன், அவனுக்கு பிறவி கிடையாது, நாசம் கிடையாது, எந்த விகாரமும் கிடையாது. பகவான் கீதையில் சொல்லலையா, ந ஜாயதே ம்ரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயஹ அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானே சரீரே. சரீரம் வந்துட்டுருக்கு போயின்ட்டுருக்கு, எத்தனையோ சரீரங்கள் வந்துருக்கு நமக்கு, இன்னும் எத்தனை சரீரங்கள் வரப்போகிறதோ தெரியாது. ஆனால் எத்தனை சரீரங்கள் வந்தாலும், இன்னும் எத்தனை சரீரங்கள் வந்தாலும், நான் அங்கிற ஆத்மாங்கிறவன் ஒருத்தந்தான். அதனாலே இந்த சரீரந்தான் நான் அங்கிற பாவத்தை முதல்ல விட்டுடணும். அதனால் இங்கே சரீரத்தினுடைய வர்ணனையை ஆத்மாவுடைய வர்ணனையை நினச்சிட்டு இருக்கே அது தப்பு. அதனால் ஆத்மாவின் ஸ்வரூபம் உங்களை யாருக்கும் தெரியாது. நான் இன்னார் பிள்ளை, இன்னாருடைய பேரன், இன்னாருடைய கொள் பேரன், இந்த ஊர் இங்கே பிறந்த, இதெல்லாம் சரீரத்தினுடைய வர்ணனை, இது இல்லை ஆத்மானா இதெல்லாம். அப்போது அப்பேற்பட்ட ஆத்மாவை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் உங்களுக்கு முக்தி அல்லது மோக்ஷம். அந்த ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ளணுமானால் நீங்கள் குரு கிட்ட தான் போகணும். தத்விஜானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத். இல்லை நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, கேசட்ஸ் எல்லாம் இருக்குது, அது மூலமாக தெரிஞ்சுக்க, அது மூலமாக தெரியும் அந்த ஆத்ம ஜானம் இல்லை, அது மூலமாக வரக்கூடியது ஞானம் அல்ல. தத்விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத். ஓ அதுக்கு என்ன, என் நிறைய குருக்கள் இருக்காளே, அநேகம் தாடி வளர்த்துன்னு இருக்க, தாடி வளர்த்தின எல்லாரும் குருக்கள் தானே? கிடையாது. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் ஸ்ருத்தியை சொல்லெடுத்து, சும்மா தாடி வளர்த்தின எல்லாரும் குருன்னு நினச்சிக்காது. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஸ்ரோத்ரியம் அப்படி என்னக்கு வேதாத்தியனம், சாங்க வேதாத்தியனம் பண்ணினவர். ஸ்ரோத்ரியம் ஸ்சந்தோதீத்தேன்னு சூத்திரம். யார் சந்தக அதீத்தே அவனை தான் ஸ்ரோத்ரியான்னு சொல்கிறேன். அப்பேற்பட்ட ஸ்ரோத்ரியனும் பிரம்மனிஷ்டனான குரு யார் இருக்காரோ, அப்பேற்பட்ட குரு சந்நிதிக்கு போய்
அந்த குரு சந்நிதியிலே நீ ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அது எப்படி எப்படி தெரிஞ்சுக்கணும்? உபதேக்ஷ தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேக்ஷியந்திதே ஜானம் ஜானினஸ்தத்வதரிசினா தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஸ்னேன சேவையா. ஆ குரு சத்குருவின் சந்நிதிக்கு போய் அவரிடம் உன்னுடைய பக்தியை தெரிவித்து அவருக்கு சேவை செய்து நமஸ்கரித்து உன்னுடைய ஜிஜ்ஞாசையை அவருக்கு தெரிவித்து அவர் முகத்திலிருந்து ஞானத்தை அடையணும், சம்பாதிக்கணும். அப்போ தான் அவர் சந்திருப்தராய் சந்துஷ்டராய் உனக்கு ஞானோபதேசம் பண்ணுவார். அப்பேற்பட்ட அந்த சத்குருவினால் உபதேசிக்கப்பட்ட ஞானந்தான் உனக்கு முக்திக்கு சாதனமாகும். ஆச்சாரியா தெய்வ வித்யா விதிதா சாதிஷ்டம் பிராபத்து. குருவினால் வந்த வித்யை தான் சார்த்தகமாகுமே விடிய வேறு எந்த விதமாகவோ வே புராணாதிகள்லையோ பாஷா பிரபந்தங்கள்லையோ வேறு எதினாலையோ அதை தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி வந்த ஜானம் சார்த்தகமாகாது. ஈவன்ச்ச நமக்கு பிரகிருதம் என்னன்னு கேட்டாக்கே ஜீவனத்தில் அத்தியந்த முக்கியமானது எது? ஞானம். அப்போ நாம் என்ன பண்ணணும்? ஞானத்துக்காக முயற்சி செய்யணும். அந்த முயற்சி எப்படி? குருவை அடைந்து அந்த முயற்சி செய்யணும். அந்த குரு அங்கிறவர் எப்படி இருக்கணும்? ஸ்ரோத்திரியன் பிரம்மனிஷ்டனாக இருக்கணும். அந்த குருக்கிட்ட நாம் எப்படி இருக்கணும்? பணிபாத்தேன பரிப்பிரஸ்னேன சேவையா. அந்த குருவோடைய விசேஷமான சேவை செய்து அவருடைய கிருபைக்கு பாத்திரமாகணும். அப்போது அந்த குரு என்ன செய்வார்? உபதேக்ஷந்தி தே ஞானம், உனக்கு ஞானோபதேசம் செய்வார். அந்த ஞானம் அங்கிறது உனக்கு இந்த மோட்சத்துக்கு காரணமாகும். இதுதான் ராஜமார்க்கம். நம்ம அத்வைத சித்தாந்த வேதாந்த சித்தாந்தத்தில் ராஜமார்க்கமாக சொல்லப்பட்டது இதுதான். ஆனால் அந்த ஞானம் வேணும் அங்கிற மனசில் விருப்பம் உண்டாகணுமானால் நீ வந்து உனக்கு சொல்லப்பட்ட கர்மானுஷ்டானத்தை ஒழுங்காக செய்யணும். அப்போ தான் எனக்கு ஞானம் வேணும் அங்கிற தீவிரமான இச்சை வரும். அதுக்காக எல்லாரும் கூட தனக்கு விகிதமான கர்மானுஷ்டானத்தை செய்யணும். அதில் எந்த விதமான ஒரு சுகும்பல் வரக்கூடாது. அநேகம் பேர் சொன்னால் ஆதிசங்கரர் வந்துட்டு எல்லாரும் இந்த கர்மானுஷ்டானத்தை விடுறபடி பண்ணிட்டார், எல்லாரும் கர்மானுஷ்டானம் யாரும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டார் அப்படின்ட்டு ஆதிசங்கர் மேலே ஒரு ஆபாதனம். ஆதிசங்கர் இன்றைக்கும் அப்படி சொல்லலை. அவன் முதல்ல சொன்ன வார்த்தையே வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதான் முதல் வார்த்தை தான் சொன்னார். வேதாத்தியனம் பண்ணு, வேதோக்தமான கர்மானுஷ்டானத்தை ஸ்ரத்தையா பண்ணு. சு அனுஷ்டீயதாம் சு ஸ்ரத்தையா ஸ்ரத்தையா பண்ணு. அதனால் ஆதிசங்கரர் கர்மானுஷ்டானம் வேண்டான்னு சொல்லிட்டார்னு சொல்கிறது பரம் முட்டாளித்தனம். கர்மானுஷ்டானம் பண்ணு, அந்த கர்மானுஷ்டானத்தினால் சித்தசுத்தி வரட்டும். சித்தசுத்தி வந்ததுக்கு அப்புறம் திருடதரங் கர்மாசு சந்தியஜியதாம். எஸ்எல்சி படிக்கிறவன் வந்து அந்த எஸ்எல்சி புஸ்தகங்களை படிக்கணும். எஸ்எல்சி பாஸ் ஆகிட்டு காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த புஸ்தகங்கள் தேவையில்லை. முன்னாடி தேவையில்லைன்னு யாரும் சொல்லவே இல்லையே. நீ காலேஜுக்கு போகிற மாதிரி இந்த புஸ்தகங்கள் தேவை, இந்த புஸ்தகம் படிக்க தான் வேணும்னு. அதனால் இந்த காலேஜுக்கு போனதுக்கப்புறம் இந்த புத்தகங்கள் படிக்க வேண்டாம் சார். என்ன அவர் எஸ்எஸ்சி புத்தகம் படிக்க வேண்டாம்னு சொல்கிறார் அப்படின்னாக்கு எப்போ சொல்கிறார்? பாஸ் ஆகிட்டு காலேஜுக்கு போனதுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்கிறார். அதே மாதிரி அந்த கர்மானுஷ்டானத்தினுடைய ஃபலம் எது உண்டோ சித்தசுத்தி, அது வந்ததுக்கு அப்புறம் அது தேவையில்லைன்னு சொன்னார். அதனால் ஆதிசங்கரர் எந்த ஒரு சாஸ்திரோக்தமான சாதனத்துக்கு வைத்தியம் சொல்லலை, எந்த சாதனமும் வேண்டாம்னு சொல்லலை. இன்னின்னது இந்தந்த பிரயோஜனத்துக்காக இருக்கிறது. அந்த பிரயோஜனம் வர வரையிலும் அந்த சாதனத்தை அனுஷ்டிக்கணும். அந்த பிரயோஜனம் வந்ததுக்கப்புறம் அடுத்த சாதனத்தை அனுஷ்டிக்கணும்.
அப்படின்னு ஆதிசங்கர் அந்த கிரமத்தை சொல்லியிருக்கார். அதனால் அவருடைய சித்தாந்தத்தில் எதுக்கும் வைர்த்தியம் கிடையாது. நி வேதவாக்கிய கஷ்டித் சார்த்தக்கியம் கஷ்டித் அனர்த்தக்கியம் இது வக்தும் சக்கியம் பிரமாணத்துவ அவிசேஷாத். வேதவாக்கியம் எந்த ஒரு வாக்கியம் கூட அனர்த்தகமானது கிடையாது. ஒவ்வொரு அக்ஷரமும் வேதத்தில் சார்த்தகமானது தான். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது நாம் அவசியம் அனுஷ்டானம் பண்ண தான் வேணும். ஏவஞ்ச பிரகதம் அத்தியந்த முக்கியமான அந்த ஞானத்தை அடைவதற்காக சத்குருவை ஆசிரயித்து அந்த குரு கிருப்பையினால் ஞானம் அடையணும் அங்கே தான் சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை நாம் எல்லோரும் சரியாக தெரிந்து கொண்டு அதுக்கேற்றபடி ஸ்வதர்மானுஷ்டானத்தை முதல்ல செய்து அப்புறம் அடுத்த படிக்கு போக வேண்டியது. இந்த கிரமத்தை நமக்கு ஆதிசங்கர பகவத் பாதாள் அனுகிரகம் பண்ணினார். அவருடைய அந்த உபதேச அனுசாரமாக நாம் நடந்து கிருதார்த்தங்களாகணும். ஆதிசங்கரர் இந்த தர்ம பிரச்சாரத்துக்காக சித்துராமனாய பீடங்களை ஸ்தாபனம் பண்ணினார். அதில் தட்சிணாமனாய பீடத்தை சிருங்கேரி க்ஷேத்திரத்தில் ஸ்தாபனம் பண்ணி அங்கே தன்னுடைய முக்கிய சிஷ்யரான சுரேஸ்வராச்சாரியாலை அதிபதியாக்கி அந்த பீடத்துக்கு அனுகிரகம் பண்ணினார். அந்நிலிருந்தும் அங்கே அவிச்சின்னமான குரு பரம்பரை வந்திருக்கிறது. அந்த பரம்பரையில் வந்த எங்கள் குருநாதர் ஜெகத்குரு ஸ்ரீமதி அபிநவ வித்யாதீத் மகாஸ்வாமிகள் எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணினார். பொழுது கொடையும் வந்தார். அங்கேயே ஆச்சாரிய ஃபோட்டோ இருக்கு, எல்லோரும் பார்க்கலாம். எங்கள் குருநாதர் அபிநவ வித்யாதீத் மகாஸ்வாமிகள் 1980 அவரும் நானும் வந்தோம். சாந்தானந்தரும் அங்கே இருந்தார். ரொம்ப விசேஷமாக அப்போ இந்த காரியக்கிரமம் நடந்தது. திரும்ப அப்போது எப்படி நாங்கள் குரு சிஷ்யால் வந்தோமோ இப்போவும் நாங்கள் குரு சிஷ்யால் வந்தோம். 1980 அந்த குரு சிஷ்யால் வந்தால் இப்போது இந்த குரு சிஷ்யால் இங்கே வந்திருக்கார். அன்றைக்கி சிஷ்யரானவர் இன்றைக்கி குருவாக வந்திருக்கார். இன்றைக்கி சிஷ்யரானவர் இப்போ இங்கே வந்திருக்கார். இந்த நான் இங்கே வந்ததுக்கு காரணம் எங்கள் அத்தியந்த பிரீத்தி பாத்திரரான சுவாமி ஓங்கார் ஆனந்தர். அவருக்கு சிருங்கேரி விஷயத்திலும் எங்கள் விஷயத்திலும் ரொம்ப விசேஷமான ஒரு மரியாதை, ஒரு ஆதரவு உண்டு. அவர் இங்கே புதுக்கோட்டையில் இந்த பீட்டத்தில் பீட்டாதிகாரம் எடுத்துக்கொண்டார். எங்களுக்கு சொல்லி எங்கள் உத்தரவு வாங்கி தான் எடுத்துக்கொண்டார். அவர் இந்த பீடாதிகாரம் எடுத்துக்கொண்ட சமயத்தில் ஒரு தடவை இங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் என்கிற அபிப்பிராயத்தினால் தான் இங்கே வந்தேன். நான் என்ன நான் 37 வருஷத்துக்கு அப்புறம் வரேன் ஏன்னு கேட்டாக்கே சாந்தானந்தரமே அந்த பிரீத்தினால் வரேன் வந்தேன். ரொம்ப விசேஷமாக ஓங்கார் ஆனந்தர் ரொம்ப விசேஷமான வியவஸ்தையை பண்ணினார். அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதோடு பிரம்மானந்தன் பிரணவானந்தன் அவரும் கூட ரொம்ப ஸ்ரத்தாபக்தியோடு எப்படி ஓங்காரானந்தன் எப்படி இருக்காரோ அதே மாதிரி அவர் வந்து ஸ்ரத்தாபக்திகளோடு இருந்து இந்த நம்முடைய யாத்திரையை ரொம்ப விசேஷமாக அதுக்கு காரணமாயிருக்கார். அவர் ரெண்டு பேருக்கும் விசேஷமான ஆசீர்வாதம் பண்ணுறேன். இங்கே அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் நடக்க வேண்டியிருக்கு. 18 நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தது 2019 19 இங்கே நடக்க வேண்டிய கும்பாபிஷேகம் கூட அந்த ஜெகன் மாதா புவனேஸ்வரியுடைய கிருப்பையினாலே நிர்விக்னமாக நடக்கட்டும். இங்கே உங்களுக்கு எல்லாருக்கும் கூட சகல க்ஷேமாதிசயங்களை உண்டாகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணி நான் இந்த வார்த்தையை இங்கே முடிக்கிறேன். நான் பூஜைக்கு போவேன்ருக்கு, அதனால் நான் இப்போ ஸ்நானத்துக்கு போகிறேன். எங்கள் சுவாமிகள் உபன்யாசம் பண்ணுவார். உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவோம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.